Hi Tamtut viewers க்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது இன்டர்ஃபேஸ் ஆஃப் பிரீமியர் ப்ரோ. அதாவது எடிட்டிங்கை வந்து எவ்வளோ சிம்பிளா ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை Tamtut சேனல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. பேசிக் ஒரு பிரீமியர் ப்ரோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நேம் நம்ம கொடுத்துறோம். எக்ஸாம்பிள்னு ஒரு நேம் கொடுக்குறோம். அது எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரௌசர் மூலமா ப்ரௌஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்குது ரெண்டர். ரெண்டரில் CUDA அப்படின்னு இருக்கும். அதாவது GPU ஆக்சலரேஷன் மெமரி கார்டு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா அந்த மெமரி கார்டு அதுவே எடுத்துக்கும். அதுக்கடுத்து இருக்கிறது டிஸ்பிளே ஃபார்மேட், அது டைம் கூடலேயே இருக்கட்டும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஆடியோ, அப்புறம் கேப்சர், அது ஆக்சரிஸ் என்ன இருக்கோ அப்படியே விட்டுடலாம். ஸ்க்ராட்ச் டிஸ்க்குன்னு காட்டும். அதில் வந்து கேப்சர் வீடியோ, ஆடியோ ப்ரிவியூ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஆடியோ அல்லது வீடியோ ரெண்டர் ஆகுது அல்லது ப்ரிவியூ ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அந்த ஸ்பேஸ் அலோகேஷன் இந்த சி ட்ரைவ்லேயோ அல்லது கம்மியான ஸ்பேஸ் இருக்க ட்ரைவ்லேயோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரெண்டர் ஆகிறதுக்கோ ப்ரிவியூ ஆகிறதுக்கோ லேட் ஆகும். ஸோ ஸ்பேஸ் நிறையா இருக்க ஹார்ட் ட்ரைவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு மெயின் விண்டோ வந்துடும். மெயின் விண்டோவில் மொத்தம் 4 பார்ட். சோர்ஸ் மானிட்டர், அடுத்து இருக்குது ரைட் சைடில் இருக்கிறது ப்ரோக்ராம் மானிட்டர், ப்ரோக்ராம் மானிட்டருக்கு கீழே டவுனில் இருக்கிறது வந்து டைம் லைன், லெஃப்ட் சைடில் இருக்க வந்து இது வந்து ப்ராஜெக்ட் ஏரியா. சோர்ஸ் மானிட்டர் ஆக்சுவலாக நம்ம கிளிப்பை வந்து ப்ளேபேக் பண்ணி பார்க்குறது சோர்ஸ் மானிட்டர். ப்ரோக்ராம் மானிட்டர் நம்ம டைம் லைன் என்ன இருக்கோ அதை வந்து ப்ரிவியூ பண்ணுறது ப்ரோக்ராம் மானிட்டர். டைம் லைன் அங்கே தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நம்ம ஃபைல் எடிட் பண்ண போகிறதெல்லாம் டைம் லைனில் தான். ப்ராஜெக்ட் ஏரியா, இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவில் தான் நம்ம தேவையான எல்லா கிளிப்ஸு, ஃபைல்ஸு எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்க போது. இங்கே தான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டைம்லைன்லேயோ சோர்ஸ் மானிட்டர்லேயோ வச்சு நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம், எடிட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. அப்கமிங் வீக்கில் பேசிக் எடிட்டிங்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் எடிட்டிங்க்கு எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிற வீடியோஸை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் Tamtutக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.